செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்துகிட்டு இருந்தார். இந்த சூழலில் ராஜினாமா செய்யப்பட்டதாக செய்தி வந்திருக்குது. அவருக்கு ஏன் ராஜினாமா செய்தாக வேண்டிய கட்டம் வந்தது என்று சொன்னால், ஜாமீனே கிடைக்காது என்கிற நிலைக்கு வந்து விட்டாங்க. கோர்ட் ஒரு அறை அறைந்தது வரை ரொம்ப சரியாக திராவிட ஆட்சி அகற்றும் விஜய் அப்படிங்கிற ஒரு இதில் பேசுனீங்க, ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. உன்னுடைய குரலுக்கு பல இளைஞர்கள் பின்னால் தருகிறார்கள். ஒரு வசதி, சிறந்த கருத்துக்களை நீ முன்னெடுத்து சென்றால் ஒரு வெற்றியை நோக்கி செல்ல முடியும். ஏன் வந்து 2024 வராமல் 2026? அதுதான் தப்பு என்று சொல்கிறேன். நீ அப்படி வரும்போது கலந்து விடுவாய் நான் சொல்கிறேன், உண்மையா இல்லையா என்று 2 ஆண்டுகள் கழித்து பாருங்கள். உங்களுக்கு யோசனை சொன்னவன் சரியாக சொல்லவில்லை, உடனே வா. ஏனென்றால் மோடியை எதிர்ப்பதற்கு மைனாரிட்டி மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்று தெரியாமல் மோடியை எதிர்க்கின்ற இவருக்கு மட்டுமே வாக்களிக்கிறார். விஜய் வந்து எல்லா வாக்குகளையும் பெறட்டும், அவருக்குரிய வாக்கையும் பெறட்டும். இல்லை, மோடியை எதிர்க்க துணிவார் நினைக்கிறீங்களா? விஜய் துணியவில்லை என்றால் அப்புறம் அரசியலிட என்ன பயன்? நீங்கள் விஜயோட கரம்போருக்கு தயாராக இருக்கீங்க. விஜய் அவர்கள் மீது இன்னொரு குற்றச்சாட்டு நினைக்கப்படுதுன்னா, அவருடைய படங்களுக்கே சரி, முதல் காட்சிக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் ஒரு டிக்கெட் வாங்குறாங்க இல்லையா? அவர் சொல்லுகிறாரா 2000 ரூபாய்க்கு பாருந்து? உன்னுடைய அறிவு நிலை தாழ்ச்சி காரணமாக நீ. ஆனால் அவர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல இல்லையா? அவரோட நாலேஜுக்கு இல்லாமல் அதெல்லாம் நடக்கும். இல்லை, அவரே சொல்லலாம், அல்லது மற்றவர்கள் நமக்கு என்ன வேலை என்று கேட்கிறேன். நீ முட்டாளாக இருக்கிற, உனக்கு என்ன அவ்வளவு அப்படி என்ன ஒரு பெரிய போட்டுதல்? இந்த மாதிரி வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து படம் பார்க்க ரெடியாக இருக்க ரசிகர்களை வச்சு தானே அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஏங்க அது அது இதே கருத்து தானே சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. சீமான் க்ளோஸ் ஆயிடுவாரு. இந்த விஜயினுடைய வருகை இளைஞர்களை ஒழுங்காக திரும்பி கொண்டு போயிடும். ஒரு ரொம்ப உளறல், ரொம்ப தப்பான அரசியல், ரொம்ப அவர் பணம் மற்ற எத்தனையோ வற்றில் பலவற்றை சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நாம் தேவையில்லாமல் பேச வேண்டாம். இவர் மீது இன்னும் குற்றம் ஒன்றும் சொல்லப்படவில்லை. அவர் சொந்த பணத்திலே அவர் வருகிறார் கொள்கிறார். அவர் சரியா வரி கட்டுறாரா? இவரே வந்து ஒரு ரோல். இதெல்லாம் யாரை கேட்ட கேள்வியை தான். இதை கூடுதலாக விதித்தால், தகுதிக்கு மேலாக விதித்தால் தேவையில்லையவே. இதுதான் பொருளாதார தத்துவம். நான் என்ன செய்ய? உடனே பதறுகிறீர்கள், ஆகா மாட்டிக்கொண்டீர்களா, நீங்கள் வரி கட்ட வேண்டாம் என்று சொல்கிறவரா என்று, இதெல்லாம் என்ன பேச்சு? இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பழ.கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஐயா. கிட்டத்தட்ட 8 மாதங்களாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் தான் இருக்காரு. அதுவும் இல்லாமல் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்துகிட்டு இருந்தார். அவர் ஒவ்வொரு முறை ஜாமீன் வரும்போது இந்த கேள்வி எழுப்பப்பட்டது, நீங்கள் எப்படி வந்து அமைச்சராக தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழலில் நேற்று அவர் ராஜினாமா செய்யப்பட்டதாக செய்தி வந்திருக்குது. இனிமேல் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு? அப்பொழுதும் நான் சொல்கிறேன், அவர் இவர் நீக்கவில்லை. அசிங்கம் ஹைகோர்ட் சொன்ன பிறகும் கூட நம்முடைய ஸ்டாலின் நீக்கவில்லை. அவராக ராஜினாமா செய்தார், ராஜினாமா செய்யும்படி சொல்லப்பட்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், அவருக்கு ஏன் ராஜினாமா செய்தாக வேண்டிய கட்டம் வந்தது என்று சொன்னால், ஜாமீனே கிடைக்காது என்கிற நிலைக்கு வந்து விட்டார். 8 மாதமாக ஜாமீன் கிடைக்கவில்லை. மந்திரியாக இருக்கிறாய், நீ வெளியே வந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவாய், உன் தம்பி உள்ளே வரவில்லை, ஆகவே நீ உள்ளே இருக்க வேண்டியதான் என்றால் ஆண்டு கணக்கில் இருக்க வேண்டும். திமுக அரசு போன பிறகும் கூட இவர் சிறையில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே தான் இவர் சரி ஜாமீனுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஒரு பாரம் குறையட்டும் என்று சொல்லி ராஜினாமா செய்து விட்டார். இவர் மந்திரியாக இருந்து ஆற்றுகிற பணி ஒன்றும் இல்லை. மந்திரி சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது, எதுவும் செய்ய முடியாது. மந்திரியாக இருந்தால் சிறையிலே ஒரு வசதியாக இருக்கலாம். இப்போ இதுதான் ஒரு பிரச்சனைனா, முன்னாடியே ராஜினாமா பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன் பண்ணல? இல்லை, இதுவரையிலும் தெரியவில்லை. ஜாமீன் வாங்கலாம், அந்த மரியாதையோடு இருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஜாமீன் வாங்கவே முடியாத நிலைமை இருக்கிறது என்பது மட்டுமல்ல, கோர்ட் ஒரு அறை அறைந்தது வரை ரொம்ப சரியாக. ஒரு தாசில்தார் லஞ்சம் வாங்கி விட்டார் என்று சொன்னால், அவர் பதவியை விட்டு நீக்கப்பட்டு அவர் வழக்கை சந்திக்கிறார். வழக்கிலே குற்றமற்றவர் என்று தெரிந்தால் மட்டும்தான் மீண்டும் தாசில்தாராக வர முடியும். அவர் தாசில்தாராக தொடர்ந்து கொண்டே இந்த வழக்கை சந்திக்க முடியாது. முதல் வேலை அவர் பதவி விட்டு தூக்குவார்கள், ரெண்டாவது வேலை வழக்கு நடக்கும். இது ஒரு தாசில்தாருக்கு பொருந்துகின்ற போது அதே அரசமைப்பில் உள்ள ஒரு மந்திரிக்கு பொருந்தாதா? நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இனிமேல் தாசில்தார்களும் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்பதையா, அல்லது தாசில்தார்கள் மட்டும் கைது செய்யப்படுவார்கள் என்றால் ஏன் மந்திரிகள் கைது செய்யப்பட, ஏன் மந்திரிகள் பதவியை விட்டு எடுக்கப்படவில்லை என்கின்ற கேள்விக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? மக்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்ன என்று கேட்டார்கள் பாருங்கள். இதற்கப்புறம் இந்த ஆளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த முதலமைச்சரால் இவரை போல ஒரு யோசனை இல்லாத முதலமைச்சர் உலகத்திலேயே கிடையாது. அவருடைய அப்பாவெல்லாம் எல்லா தப்பும் செய்வார். அவர்தான் ஊழலினுடைய தொடக்கம். 1971 தான் கோதுமை பேற ஊழல், பூச்சி மருந்து பேற ஊழல் என்றெல்லாம் நாம் ஊழலை பற்றியே கேள்விப்பட்டோம். அதற்கு முந்தைய அரசுகளிலே கிடையாது. ஆனாலும் கூட அவர்கள் அறிவோடு அரசியல் நடத்தினார்கள். இவருக்கு ஒன்றும் தெரியாது. சுற்றி இருக்கிறவன் எதையாவது சொல்லிக் கொடுக்குறான், ஒரு பொம்மை போல போகிறார் வருகிறார்.
இவர்களாகவே புகழ்ந்து கொள்கிறார்கள். இப்படித்தான் நடக்கிறதே தவிர, கடைசியில் சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு ஒன்று ஒரு அடி அடித்தது. அடித்த பிறகு இனிமேல் நாம் மந்திரியாக இருப்பது என்பது கோர்ட்டுக்கும் உகந்ததாக இல்லை, இந்த கடுமையிலிருந்து நாம் வெளிவர முடியாது, ஆகவே ராஜினாமா செய்வோம் என்று செய்துவிட்டார். இனி தம்பியையும் உள்ளே அனுப்பிவிடுவார்கள். அனுப்பிவிட்ட பிறகு பல கேள்விகள் கேட்டு அவர்களுக்கு வேண்டிய சாட்சியங்களை அவர்கள் பெறுவார்கள். இப்போ ராஜினாமா செய்துட்டார் இல்லையா, ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, வரகீறீங்களா? அதாவது அதற்குரிய தடையை அகற்றி கொள்வதற்காக ஒரு மந்திரி பதவியை விட்டு விட்டார் முதலிலே. நான் சொல்கிறேன், இவர்களெல்லாம் இனிமேல் சிறையை விட்டே வரக்கூடாது, வழக்குகளெல்லாம் நடந்து தொடர்ந்து சிறையிலேயே இருந்து சிறையிலிருந்தே விடைபெற வேண்டும். அதெல்லாம் இவர்கள் அடித்திருக்கிற பணம் கொஞ்சமா, செய்திருக்கிற அட்டூழியங்கள் கொஞ்சமா, இவர்களெல்லாம் சிறையை விட்டு, ஒரு வசதி இல்லாதவன் ஜாமீன் கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்றால் 15 ஆண்டுகள் விசாரணை கைதியாக சிறையில் இருக்கிறான். 15 ஆண்டு அவனுடைய குற்றம் மெய்ப்பிக்கப்படவில்லை, அவனுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, சொத்துள்ளவன் இல்லை, அதனால் 15 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறான். இது சட்டமா என்று கேட்கிறேன். இது என்ன சட்டம்? இந்தியாவிலே இவ்வளவு அறிவுடைய மனிதர்கள் இருக்கிற போது இது போன்ற கொடுமையான சட்டங்களை அகற்ற வேண்டும் என்கின்ற அறிவு யாருக்கும் இல்லை. தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தூக்கு, வேண்டாதவனை எதிரியை ஒழிப்பதற்கு குண்டாசா ஆக்டை வைத்திருக்கிறீர்கள். அதுபோல் விசாரணை கைதிகளெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவனுக்கு ஜாமீன் கொடுக்க ஆள் இல்லை என்று சொன்னால், ஒன்று அவனுடைய வழக்கை உடனடியாக விசாரித்து அவன் 6 மாத தண்டனைக்கு உரியவன் 15 ஆண்டு சிறையில் இருக்கிறான். இந்த கோர்ட்டு யோசிக்கிறதா? இந்த சட்ட அமைச்சர்கள், இந்த அரசாங்கங்கள் யோசிக்கின்றனவா? கிடையாது. அதனாலே இருப்பவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். ஜனநாயகம் வந்து பாரதி உளறிய உளல்களிலே தலையாய உளறல் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்பது. அம்பானியும் நம்முடைய விசாரணை கைதியும் இந்நாட்டு மன்னர்களா? சொல்லுங்கள். பாரதி மீது நமக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது, அது வேறு. இந்நாட்டு மன்னராக இருக்க வேண்டும் என்று விரும்பி நான் இருக்க முடியாது. இந்த ஜனநாயக அமைப்பு அத்தகையது, மேட்டுக்குடி மக்களுக்கான அமைப்பு தான் இது. ஆகவே அவர்களுக்கு ஏற்பட்ட சட்டங்கள் தான், அதனாலே கீழ்மட்ட மக்கள் பயன்பெற முடியாது, அது நடைமுறையில் கிடையாது. ஆகவே இந்த செந்தில் பாலாஜி இதற்கு பிறகும் ஜாமீனில் வரக்கூடாது, வர விடக்கூடாது. எவ்வளவு கொடுமையாக கேவலப்படுத்துகிறார்கள் ஜட்ஜுகளை எல்லாம். உள்நோக்கமுடையவர், அதுவும் அந்த நோக்கமுடையவர், இந்த நோக்கமுடையவர், வையி விசாரி, கடைசியில் ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என்று அவர் சிறைக்கு போகின்ற நிலைமை இல்லாவிட்டால் மெய்ப்பித்து விட்டு வரட்டும். அவர் யோக்கியன், செந்தில் பாலாஜி யோக்கியனாகிவிட்டால் இந்த நாட்டில் திருடனே இருக்க மாட்டார். பாஜக வந்து எதனால் வந்து செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணுறாங்கன்னா, அவரால் வந்து கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு, திமுகவிற்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கு, அதை உடைக்கிறதுக்காக ஒரு அரசியல் நோக்கத்துக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு இல்லையா? அப்படியானால் இந்த மக்களுக்கு போதிய அறிவூட்ட வேண்டியது நல்ல எதிர்கட்சிகளுடைய கடமை, நான் சொல்கிறேன். ஏனென்றால் செந்தில் பாலாஜி தான் இந்த நாட்டிலே உத்தமமான மனிதன் என்றால், இவரை வைத்து ஒரு கட்சிக்கு பலம் வரும் என்றால், அல்லது அயோக்கியன் என்று தெரிந்த பிறகும் மக்கள் அவர்களை ஆதரிப்பார்கள் என்றால், இந்த மக்கள் ஜனநாயகத்திற்கு உரிய மக்கள் இல்லை, அவர்களை மாற்றி அமைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே மக்கள் காலையில் எழுந்து 3 வேளை உண்பதற்கே போராடுகிற மக்களுக்கு அறிவூட்ட வேண்டிய கடமை அறிவுள்ளவர்கள், பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்களுடைய கடமையை தவிர, அவர்கள் பிறப்பிலேயே செய்தித்தாளை படிப்பதில்லை பல பேர். என்ன, எதற்கு, எதற்கு, எது, அந்த பாருங்கள், இந்த அண்ணாமலையே பேசுகிறாரே, இவர் அன்ஃபிட் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டார். ஒரு மனிதனை அன்ஃபிட் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமூகம் எப்படி இழிவாகும்? இந்த மாதிரி பேசுகின்ற அரசியல்வாதிகளே எந்த நல்ல கருத்து மக்களிடம் போய் சேரும்? மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அதனாலே செந்தில் பாலாஜிகள் இருந்தால் கொங்கு மண்டலம் திமுகவுக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னால், எப்படி ஒரு தனி மனிதன், தப்பான மனிதன், லஞ்சம் வாங்குகிற மனிதன், இந்த மனிதனின் மூலம் அந்த கட்சி நன்மை பெறும் என்றால், நாட்டினுடைய போக்கே மொத்தமாக ஊழலாக மாறிவிட்டது. ஆகவே ஊழலில் புழுத்த புழுவாக திமுக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பொருளே தவிர சரியான சிந்தனை இல்லை இது. அதே போல் விஜய் கட்சி தொடங்கியிருக்கிறார், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தொடர்ச்சியாக விஜய்க்கு ஒரு ஆதரவான ஒரு மைண்ட் செட், யாருனாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது இல்லையா? திராவிட ஆட்சி அகற்றும் விஜய் அப்படிங்கிற ஒரு இதில் பேசுனீங்க, நீங்கள் இவ்வளோ ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. திராவிட அமைப்பை மாற்றுவதற்கு இன்னொரு பெரிய வலி அமைப்பு தேவைப்படுகிறது. ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் அந்த அமைப்பை கட்டி கொண்டு வந்தார், ஓரளவு 28 இடங்களை அவர் பிடித்தார். அவரே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தானே? ஆமாம் வைத்திருந்தார். இருக்கட்டும், நான் சொல்லுகிறேன், திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலில் நோ காம்ப்ரமைஸ். பிஜேபி ஒரு மதவாத கட்சி, எல்லா மக்களையும் சமம் என்று கருதாத கட்சி. அதனுடைய ஆட்சி சிறப்பு என்று ஒன்றும் பெரிதாக கிடையாது, அதுவும் அகற்றப்பட வேண்டிய கட்சி என்று விரும்புகிறேன். ஆனால் இவர்கள் என்ன நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பி டீம், அந்த டீம், சி டீம், எதையாவது ஒன்றை சொல்லி மோடி இருக்கிறவர்களும் நாங்கள் தான் எதிர்கூட்டணி என்று சொல்லி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஜய் என்னோடு பேசவும் இல்லை, எனக்கு அவர் க
கட்சி அறிவிக்கப் போவதை பற்றி தெரியவும் தெரியாது. அவரோடு எனக்கு நட்புண்டு என்பது வேறு. உன்னுடைய குரலுக்கு பல இளைஞர்கள் பின்னால் தருகிறார்கள். ஒரு வசதி, சிறந்த கருத்துக்களை நான் முன்வைத்தாலும் என்னை பின்பற்றுவதற்கு பெருவாரியாக ஆட்கள் இல்லை, உன்னை பின்பற்றுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். சிறந்த கருத்துக்களை நீ முன்னெடுத்து சென்றால் ஒரு வெற்றியை நோக்கி செல்ல முடியும். ஆனால் காலமறிந்து இடமறிந்து செய்ய வேண்டும். என்னுடைய கருத்து, திமுக அகற்றப்பட வேண்டும், பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு உள்ள கருத்து. நான் தான் வந்தாக வேண்டும் என்கின்ற, எது முடியும் முடியாது என்கின்ற பாகுபாடுகள் இருக்கின்றன. எவனால் முடியுமோ அவன் அதை வீழ்த்தட்டும். இவன் தான் சிறந்த வில்லாளி, இவன் தான் சிங்கத்தை வீழ்த்தக்கூடியவன் என்று சொன்னால், அவன் போனாயை வீழ்த்தக்கூடியவன் என்று சொன்னால் அவன் வீழ்த்தட்டும். ஏன் வந்து 2024 வராமல் 2026? அதுதான் தப்பு, ப்ராசஸ் அதுதான் தப்பு என்று சொல்கிறேன். நீ அப்படி வரும்போது தளர்ந்து விடுவாய். நான் சொல்கிறேன் உண்மையா இல்லையா என்று 2 ஆண்டுகள் கழித்து பாருங்கள். உங்களுக்கு யோசனை சொன்னவன் சரியாக சொல்லவில்லை. பெரிய திருவிழா நடக்கப் போகிறது. இந்த திருவிழாவிலே நீ பேசு பொருளாக இருக்க மாட்டேன். மோடி ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தில் முனைந்து நிற்கின்ற போது அது உன்னுடைய கருத்தாக இருந்தால், ஏன்னால் நீ சிறுபான்மை மனிதன் என்கின்ற காரணத்தினால் நீ பிஜேபிக்கு சார்பாக இருப்பாய் என்பதை நான் நம்பவில்லை. உன்னை போல் பல மனிதர்கள் இங்கே எல்லா உரிமைகளையும் இழந்து விட்டு வாழ்கிறார்கள் என்கின்ற போது மோடிக்கு ஆதரவாக நீ இருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய்னு முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அது தூக்கிட்டு வெறும் விஜய் தான் போட்டிருக்காரு. நெற்றில கூட பார்த்தீங்கன்னா ஒரு குங்கும போட்டோம். இருந்தாலும் அவர் அவருடைய அதெல்லாம் பிழை என்று சொல்லவில்லை. இங்கே பாருங்க, நாம் கிறிஸ்துவ கோயிலுக்கு போவோம், கிறிஸ்துவர்கள் நம்முடைய கோயிலுக்கு வருகின்ற போது வேற்றுமை தெரிய வேண்டாம் என்று வைத்துக்கொள்ள, அதெல்லாம் பெரிய பிழை என்று இல்லை, வெறும் அடையாளங்கள். ஓகே, வெறும் அடையாளங்கள். இதையெல்லாம் செய்தால் நாம் நம்முடைய மதத்தை விட்டு விலகியவர்களாக ஆகிவிடுவோம் என்று கருத வேண்டிய தேவையே கிடையாது. ஒரு நம்ம போகாத நாகூராண்டவர் கோயிலாக, நம்ம போகாத வேளாங்கண்ணியா என்ன, அதுபோல் கிறிஸ்தவர்களும் சமரசமாக இருந்து கொள்ள விரும்புவது ஒன்றும் பெரிய பிழை இல்லை. இந்த அடையாளங்களின் மூலம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி, நீயும் நானும் மனிதன்தான், உறவில் விரிசல் கிடையாது, வேற்றுமை கிடையாது, கடைப்பிடிக்கின்ற மதங்கள் எதுவாக இருந்தால் என்ன என்கின்ற செய்தி மட்டும்தான். அவனவன் மனதிற்குள் என்ன நினைக்கிறான் என்பதுதான் முக்கியம். ஆகவே அதை பெரிதாக சொல்லாதீர்கள். இன்னொன்று சொல்லுகிறேன், உடனே வா. ஏனென்றால் மோடியை எதிர்ப்பதற்கு இந்த மைனாரிட்டி மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்று தெரியாமல் மோடியை எதிர்க்கின்ற இவருக்கு மட்டுமே வாக்களிக்கிறார். வேறு எவனாவது வந்தால் அவனை பிடிஎம் என்று சொல்லி இவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள். நீ மோடிக்கு எதிரான வாக்கை சிதறடிக்கிறாய், என்னை தோற்கடிப்பதன் மூலம் நீ தலைமை நோக்கத்தை சிதறடிக்கிறாய் என்று இவர்கள் சொல்கிறார். விஜய் வந்து எல்லா வாக்குகளையும் பெறட்டும், அவருக்குரிய வாக்கையும் பெறட்டும். இல்லை, மோடியை எதிர்க்க துணிவார் நினைக்கிறீங்களா விஜய்? துணியவில்லை என்றால் அப்புறம் அரசியலில் என்ன பயன்? நான் கேட்கிறேன், மோடி என்பவர் ஒரு மதவாத சக்தி, ஆகவே அவர் அகற்றப்பட வேண்டும். ஊழல், திமுக என்பது ஊழல் சக்தி, ஆகவே அது அகற்றப்பட வேண்டும். இதை மட்டும் அகற்றுவேன், அதை அகற்ற மாட்டேன் என்று சொன்னால் அதுவும் சரியான ஒன்றில்லை. அவர்கள் இன்னும் வலிமை பெற்று அவர்கள் மேலேயே உட்கார்ந்து கொண்டு வந்தால் நீ ஆட்சிக்கு வந்தாலும் இந்த வலிமையிலிருந்து எப்படி சிறுபான்மை மக்களை விடுவிக்க முடியும்? சிறுபான்மை மக்கள், நீ இப்பொழுது வா. தேர்தலில் நீ பேசு பொருளாக இல்லாமல் 2 ஆண்டுகள் கழித்து நீ வருகின்ற போது இப்பொழுது நீ இந்த கட்சியை அறிவித்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. இப்பொழுது நீ அறிவித்து விட்ட பிறகு மோடியை நீ எதிர்க்கிறாயா இல்லையா? ஒன்றும் இல்லை என்று சொன்னால் மோடிக்கு எதிராக வாக்களிக்கின்றவர்கள் உனக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருந்தால் நீ உன்னை விலக்கி கொண்டு விடுகிறாய். இதன் மூலம் உன்னை அறியாமல் நீ மீண்டும் ஸ்டாலினை வலிமைப்படுத்துகிறாய். அப்படி வலிமைப்படுத்தி விட்டு அவர் ஒரு 30-35 இடங்களிலே வெற்றி பெறுகிறார் என்று வைத்துக்கொள்ளும். வலிமை பெற்ற மனிதரை வீழ்த்துவதற்கு 2 வகையான பலம் வேண்டும், 2 பலம் வேண்டும். இப்பொழுதே அவரை பலவீனப்படுத்து, அவரை பிடிஎம் என்று சொல். மோடியை எதிர்ப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் விஜயோட கரம்போருக்கு தயாராக இருக்கீங்க? நான் அல்ல, என்னுடைய கட்சி இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிற கட்சி. இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னால் பங்கு கொள்ள முடியாது, எனக்கு பலம் போதாது. என்னிடம் ஒரு விஜய் அழைத்தால் பேசுவீங்களா போய்? இல்லை, ஐயோ, எனக்கு அவர் பழைய நண்பர் தானே. இப்பொழுது எனக்கு என்ன, எனக்கு திமுகவையும் மோடியையும் வீழ்த்தக்கூடிய எந்த மனிதரும் வரவேற்கத்தக்க மனிதர்கள் தான். அது விஜயாக இருந்தால் என்ன, அல்லது இந்த வடிவேலாக இருந்தால் என்ன, அல்லது வேறு யாருமாக இருந்தால் என்ன. இதே கருத்து தானே சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. சீமான் க்ளோஸ் ஆகிடுவார். இந்த விஜயினுடைய வருகை இளைஞர்களை ஒழுங்காக திரும்பி கொண்டு போயிடும். ஒரு ரொம்ப உளறல், ரொம்ப தப்பான அரசியல், ரொம்ப அவர் பணம் மற்ற எத்தனையோவற்றில் பலவற்றை சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நாம் தேவையில்லாமல் பேச வேண்டாம். ஆனால் வழிகாட்டது, இவர் மீது இன்னும் குற்றம் ஒன்றும் சொல்லப்படவில்லை. அவர் சொந்த பணத்திலே அவர் வருகிறார், கொள்கிறார். அவர் சரியாக வரி கட்டுறாரா? இவரே வந்து ஒரு ரோல். இதெல்லாம் யாரை கேட்ட கேள்வியை தான். இதை இந்த தொங்கு மீசையில் 2 பேர் அவனுக்கெல்லாம் இதை தவிர எதுவும் கேட்க வராது. நான் சொல்லுகிறேன், நான் ஒன்று சொல்வேன் ரொம்ப தைரியமாக. தகுதி இல்லாமல் நீ வரி போட்டால் அதை மக்கள்
தேவிலே வேட் 8% வரி போடுகிறான் ஜிஎஸ்டி வரி ஒரு சரி என்று சொல்லவில்லை. உங்களுக்கு பொருளாதார தத்துவம் சொல்லுகிறேன். ஜப்பானிலே 8% தான் எந்த பொருளுக்கும் வரி. கேடிக்கை ஃபேன் வாங்கினாலும் 8% தான், உளுந்து வாங்கினாலும் 8% தான், கடுகு வாங்கினாலும் 8% தான், கார் வாங்கினாலும் 8% தான், கட்டாமல் எவனுமே இருப்பதில்லை. அங்கே போய் வரி இல்லாமல் தரக்கூடாதா என்று கேட்டால் சிரிப்பான். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் தாங்கக்கூடிய வரி போடப்படுகின்ற போது எவனும் கட்டாமல் இருக்க மாட்டான். நீ 28% வைத்திருக்கிறாய் ஒரு பொருளுக்கு. தோசை சாப்பிடுவதற்கு 5% வைத்திருக்கிறாய் வரி. எதற்காக தோசை சாப்பிடுவதற்கு ஒருத்தன் வரி கொடுக்க வேண்டும்? காரிலே வை, லக்ஸரி ப்ராடக்ட் வை. வசதி இருக்கிறவன் 28%. இன்னும் சிங்கப்பூர்லாம் இன்னும் பல மடங்கு வைத்திருக்கிறார்கள். ரோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இருக்கிறவனெல்லாம் கார் வைத்துக் கொள்வாயா என்று சொல்லி அதுபோல் இருக்க வேண்டும். நீ காருக்கு வை, ஆடம்பர பொருளுக்கு வை, ரெஃப்ரிஜிரேட்டருக்கு வை, தோசைக்கு எதற்கு வைக்கிறேன்? தோசைக்கு ஒருவன் சாதாரண கடையில் போய் சாப்பிட்டால் உனக்கு வரி கிடையாது. இன்னும் கொஞ்சம் சுமாரான கடையில் உட்கார்ந்து சாப்பிட்டால் அதுக்கு வரி, நின்று சாப்பிட்டால் வரி கிடையாது. நீ வரியை தவறாக போட்டால், கூடுதலாக விதித்தால், தகுதிக்கு மேலாக விதித்தால் தேவையில்லையவே. இதுதான் பொருளாதார தத்துவம். நான் என்ன செய்ய? உடனே பதறுகிறீர்கள், ஆகா மாட்டிக்கொண்டீர்களா, நீங்கள் வரி கட்ட வேண்டாம் என்று சொல்கிறவரா என்று இதெல்லாம் என்ன பேச்சு? ஆகவே நான் சொல்லுகிறேன், இது வேறு. எந்த ஒரு அரசாங்கமும் தகுதியான வரியை தான் விதிக்க வேண்டும். இந்த டோல்கேட்டுக்கு ரோடே சரி செய்வதில்லை. கண்டிப்பாக எவ்வளவு வரி வாங்குகிறான் அயோக்கியன், செருப்பால் அடிக்க வேண்டும் இந்த டோல்கேட் காரணையெல்லாம். இதெல்லாம் அது அரசாங்கம் அவர்களுக்கு துணை போகுது. இந்த டோல்கேட்டை ஒருவன் உடைக்கிறான் என்று சொன்னால் உடைப்பவனை தப்பு என்று சொல்ல மாட்டேனான், பேசாமல் இருப்பேன். அவனுக்கு தைரியம் இருக்கிறது செய்கிறான். இவன் பண்ணுகிற அட்டூழியத்தை அவன் கேட்கின்ற விதம் அது. இந்த முறையை நான் ஒப்புக்கொள்வதில்லையே தவிர அது அது அதுபோல் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டபடி நீ வரி விதித்தால் கார்பரேட்டுகளுக்கு இங்கேருந்து ஸ்பெயினுக்கு போவார்கள், அங்கிருந்து கூட்டி வருவார்கள், உங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு வரி விலக்கு செய்வார்கள், 1 கோடி ரூபாய் பெருமான நிலத்தை 5000 ரூபாய்க்கு கொடுப்பார்கள், பிறகு நீங்கள் கொள்ளையடிப்பீர்கள். ஏனென்றால் இந்த நாட்டில் தொழில் வளர்கிறது, 1000 பேருக்கு வேலை கிடைக்கிறது, 10,000 பேர் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அவனெல்லாம் வரி கட்ட வேண்டும். இவனெல்லாம் எதற்கு இவர்கள் போய் தொழிலாளி முதலாளியினுடைய காலில் விழுந்து கூட்டி கொண்டு வருகிறார்கள், நிலம் கொடுப்பார்கள் ரொம்ப குறைவான விலைக்கு. பேச்சு ஒரு பேருக்கு. எல்லா கல்லூரிகளும் இவ்வளவு பெரிதாக வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? கல்வியை வளர்ப்பதற்காக ரொம்ப குறைந்த விலைக்கு இந்த பல்கலைக்கழக தனியார் பல்கலைக்கழக முதலாளிகள் அத்தனை பேருக்கும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து குறைவான விலைக்கு நிலம் கொடுக்கப்பட்டது தான் காரணம். யாராக இருக்கட்டும், ஜேபிஆராக இருக்கட்டும், சண்முகமாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அரசு நிலம் ரொம்ப குறைவான விலைக்கு பேருக்கு ஒரு விலை வாங்கி கொண்டு கொடுக்கப்பட்டது எல்லாம் அவருடைய நிலமாக ஆகிவிட்டது. இவ்வளவு பெரும் நிறுவனங்கள் ஆகிவிட்டன. இந்த நாட்டிலே வெறும் கல்வியை விற்பதற்காக மட்டுமே 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்பது நல்ல சிந்தனை இல்லை. ரைட் சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் வரியை கூட விட்டுருங்க. விஜய் அவர் மீது இன்னொரு குற்றச்சாட்டு நினைக்கப்படுதுன்னா, அவர் சார்ந்த சினிமா துறையிலே பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களுக்கே சரி முதல் காட்சிக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் ஒரு டிக்கெட் வாங்குறாங்க இல்லையா, இதுவுமே ஒரு பிரச்சனை தானே? இது சாதாரண ரசிகர்கள் மீது என்ன விழுது? இதை விஜய் என்னைக்காவது கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் நோக்கி வைக்கிறது. இதெல்லாம் ஒரு குறைந்த நான் ஒன்று சொல்ல, எனக்கு ஐ நீட் நாட் டிஃபன் விஜய், ஐ டு நாட் பிலாங் டு ஹிஸ் பார்ட்டி, ஐ எம் நாட் ஒரிட் அபவுட் ஹிஸ் சர்வைவர், அது அவருடைய வேலை. ஆனால் நான் விரும்புவது வலிமையான ஆட்கள், பெரும் திறனாக கூட்டத்தை வைத்திருக்கின்ற ஆட்கள் திமுகவை அகற்றுவதற்கும் மோடியை அகற்றுவதற்கும் பயன்படுவார்கள் என்கின்ற விதத்தில் நான் அதை ஆதரித்து சொல்லுகின்றேனே தவிர, அவர் வாழ்கிறார் வாழவில்லை, நிற்கிறார் நிற்கவில்லை என்பதெல்லாம் அவருடைய அறிவு சார்ந்தது, அவருடைய நிலை சார்ந்தது. 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குகிறார் நம்ம ஆள் என்ன? நம் மக்களை நீங்கள் பழக்கப்படுத்தவே மாட்டீர்கள். ஏன்னா நாளானிக்கு ஓடி நாம் எல்லோரும் பார்த்த பிறகுதானே அரங்கை விட்டு போவோம். அந்த படம் நாம் எல்லோரும் எம்ஜிஆர் படமும் இப்படித்தான் டிக்கெட் விற்றது. அப்பொழுதுதான் 8 அண்ணாவுக்கு டிக்கெட் விட்ட காலத்தில் 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து பார்ப்பார். இப்பொழுது 200 ரூபாய் டிக்கெட் விற்கிற காலத்தில் 2000 ரூபாய் கொடுத்து பார்க்கிறார். நான் சொல்கிறேன், நாம் எல்லோரும் பார்த்த பிறகு தானே போக போகிறது, இப்பொழுது என்ன அவசரம்? எனக்கு இதிலேயே டிவியிலேயே அது வரும் என்றால் கூட அன்றைக்கு எனக்கு எழுத வேண்டிய வேலையோ படிக்க வேண்டிய வேலையோ இருந்தால் இதே நிறைக்கையாக வேறட்டும், இதை பார்க்காமல் போய்விட்டால் குடியா மொழி போய்விடும் என்று தள்ளி விடுவேன். எது முக்கியமோ அது. இந்த மக்கள் நாம் இதே 200 ரூபாய் கொடுத்து பார்க்கின்ற காலம் வரையிலும் இந்த படம் ஓடியே ஆகும். எதுக்கு போய் மேலே விழுந்து மோதுகிறாய்? 1800 ரூபாயை தியேட்டர்காரன் பங்கு போடுகிறான், ப்ரொடியூசர் பங்கு போடுகிறான், பிறகு அதில் விஜய்க்கும் பங்கு வரும். நீ முட்டாளாக இருக்கிறாய், உனக்கு என்ன அவ்வளவு? அப்படி என்ன ஒரு பெரிய போற்றுதல் கிரிக்கெட் வீரர்களை 2 கோடி 8 கோடி 6 கோடி என்று ஏலம் எடுப்பது போல? எதற்கு? மனிதர்கள் தேகாபிக்கம் ப்ராடக்ட்ஸ், தேகாபிக்கம் கமாடிட்டிஸ். ஒரு அறிவும் நீங்கள் ஊட்ட மாட்டீர்கள் சமூகத்திற்கு.
இந்த இளைஞர்களை பார்த்து நீ என் முதல் நாள் பார்த்தால் என்ன, 1.5 ஆண்டுகளாக அந்த படத்திற்கு காத்திருக்கிற, இன்னொரு 10 நாள் காத்திருந்தால் என்ன, என்ன போய்விடும், குடிமொழி போய்விடும், எதற்கு ஒய்டு யூ ஐடென்டிஃபை வித் யூ டோட்டலி, யூ ஆர் ஏ செப்பரேட் ஐடென்டிட்டி, நாம் சொல்லுகிறோமா அவனுக்கு. இந்த மாதிரி வந்து 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து படம் பார்க்க ரெடியாக இருக்கிற ரசிகர்களை வச்சு தானே அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஏங்க அது அது நான் சொல்கிறேன், 2000 ரூபா கொடுத்து பார்க்காதவன் இருந்தாலும் இவர் அரசியலுக்கு வருவது என்பது வேறு நோக்கம். 2000 ரூபா கொடுத்து பார்க்காதே என்று சொல்வதற்கு எந்த கட்சிக்காரனாவது தயாராக இருக்கிறானா, எந்த கட்சிக்காரனாவது சொல்லு அவனுக்கு. நீ படம் பார்த்த பிறகுதான் அந்த படம் போகும், இப்போ என்ன அவசரம், அவர்கள் என்ன பயப்பட போகிறார்களா. இங்கே பாருங்கள், 2000 ரூபாய் கொடுத்து பார்த்தாலும் 200 ரூபாய் கொடுத்து பார்த்தாலும் எல்லாரும் பார்க்கின்ற காலம் வரையிலும் தகுதியுடைய படங்களை எடுக்க வேண்டும் என்று தான் அவர்கள் விரும்புவார். அவர் சொல்லுகிறாரா 2000 ரூபாய் கொடுத்து பாரு என்று, உன்னுடைய அறிவு நிலை தாழ்ச்சி காரணமாக நீ. ஆனால் அவர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல இல்லையா, அவரோட நாலேஜுக்கு இல்லாமல் அதெல்லாம் நடக்கும். இல்லை அவரே சொல்லலாம், அல்லது மற்றவர்கள் நமக்கு என்ன வேலை என்று கேட்கிறேன், அவரே சொல்லட்டும். அவர் சொல்லாததால் யோக்கியம் இல்லாதவராக போய்விட்டார் என்று பொருள் இல்லை, அது யாராலும் பங்குபட போகிறார்கள். தியேட்டருக்காரன் அதை விரும்புகிறான், அதனாலே வேலை கூட கொடுக்குறான் ப்ரொடியூசருக்கு, அவர் என்னென்னமோ இருக்கிறது. அதை நீங்கள் எந்த மக்களையும் உருவாக்குவதில்லை, மக்களை உருவாக்காமல் எப்படி அரசியல் உருவாகும், எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் கட்சிகளே எல்லாம் தவறா, எவன் வந்தாலும் அவன் மோசமானவன், எவன் வந்தாலும் அவன் வரி கட்டினான், அவன் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறான் போகிறான், பெரிய காரில் போகிறான் பெரிய. அப்போ உனக்கு நோக்கம் இந்த ஊழலை காப்பாற்ற வேண்டும் என்பது, உனக்கு நோக்கம் இவனை பாதுகாக்க வேண்டும் என்பது. இவன் 50,000 கோடி அடிக்கிறான், 500,000 கோடி அடிக்கிறான், இதெல்லாம் அவனாவது ஒரு 40 நாளோ 70 நாளோ உழைத்து கழித்து ஒரு 10 ரூபாயாவது நான் அதை சரி என்றெல்லாம் சொல்லவில்லை. எந்த ஒரு அதற்கெல்லாம் வரம்பு வேண்டும் என்பதுதான் என்னுடைய. விஜய் அவர்கள் உண்மையான மக்கள் நலனோட அரசியலுக்கு வந்திருக்காரு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது அதை பற்றி, அது வெளியே வந்த பிறகுதான் தெரியும். அவர் வெளியே வர வேண்டும், கூட்டை விட்டு வெளியே வர வேண்டும், வந்து அவர் என்ன பேசுகிறார், மக்களிடம் என்ன பாதிப்பை உண்டாக்குகிறார் என்பதை வைத்து தான் சொல்ல வேண்டும். தவிர எனக்கு அவர் திமுகக்காரனுக்கு அவர் இடைஞ்சல், அதனாலே அவர் யோக்கியமானவர்கள் என்று இவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். நீ மகா யோக்கியன், குறைந்த தன்மை உடையவன் வந்து உன்னை எதிர்ப்பது கூட சரியானது தான். அது வெளியே வருவதற்கு முன்னால் பேசுவது என்பது சரியான அறிவுடைய செயலில்லை. லெட் யூம் கம் அவுட், லெட் யூம் ஸ்பீக் இஸ் பாலிசிஸ், அது என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். மக்களுக்கு போய் உரைக்கட்டும், வந்தால் வரட்டும், வராவிட்டால் விஜயகாந்த் வர முடியவில்லை, சிவாஜி கணேசன் வர முடியவில்லை, எத்தனையோர் வர முடியவில்லை, அதனால் இப்போ யாருக்கு நட்டம், நமக்கு என்ன இப்போ இன்னொருவன் பெரித கூட்டமாக வந்து ஒரு தீமையை அகற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், அதுதான் நம்முடைய அரசியலினுடைய தன்மை. அவ்வளோதான், ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க.